ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பட்டர் நான். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னால் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ தட் எவ்ரி டைம் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அப்புறமா மாவு பிசைகிறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஈஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதை எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் வந்து 2 டீஸ்பூன் சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் ட்ரை ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 1/4 கப்பு வாட்டர் ஆட் பண்ணுறேன்னா 1/4 கப்பு போதும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஈஸ்ட்டு வந்து ரைஸ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம ஒரு 10 நிமிஷம் வச்சுருக்கலாம் போதும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு, ஈஸ்ட்டு வந்து ரைஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ மாவு பிசையலாம். இப்போ இது மாவு பிசைகிறதுக்கு ஒரு பவுலில் வந்து நான் வந்து 3 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூட வந்து 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன். 1/4 கப்பு வந்து தயிர், கெட்டியான தயிர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இது கூட வந்து இல சூடான மில்க் வந்து ஆட் பண்ணுறேன். 1/4 கப்பு 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். இது கூட வந்து 1/4 கப்பு வந்து வெஜிடபிள் ஆயிலும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வச்சுருக்க ஈஸ்ட்டையும் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஈஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு மாவை நல்லா பிசைவோம். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி அதிகமாக போச்சுன்னா நீங்கள் மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை தண்ணி பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒவ்வொரு மாவோட பதத்தை பொறுத்து இருக்குது. நான் வந்து ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் தண்ணி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி மாவை வந்து நல்லா சாஃப்டாக அண்ட் ஸ்மூத்தாக வந்து இது பண்ணிக்கோங்க. நல்லா அழுத்தி பிசைஞ்சு விடுங்க. மாவு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரணும். இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் ஆயிலை வந்து ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா அந்த ஆயிலை வந்து மாவில் வந்து நல்லா பரட்டி விடுங்க. பரட்டி விட்டு நல்லா வந்து ஃப்ளாட் பண்ணிவிட்டு ஒரு டவலை வச்சு மூடி வச்சுருங்க. நம்ம வந்து டவ் வந்து கொஞ்சம் நேரம் ரைஸ் ஆகணும். ஒரு 2 ஹவர்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா டவ் வந்து ரைஸ் ஆகும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா டவ் ரைஸ் ஆகிருக்கு. இதை வந்து நம்ம இப்போ வந்து குட்டி குட்டி பால்ஸாக வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து டோட்டலாக வந்து 9 பால்ஸ் வந்துருந்துச்சு. குட்டி குட்டியாக பால்ஸ் இது பண்ணிக்கிட்டு நல்லா ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட்டுக்கு வந்து எனக்கு வந்து 9 பால்ஸ் வந்திருக்கு. உங்களுக்கு பாலோட சைஸை பொறுத்து இருக்குது உங்களுக்கு. இப்போ வந்து கொஞ்சம் ட்ரை ஃப்ளார் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கணும்னு கிடையாது, ஆர்ட் ஷேப்பாக தான் இருக்கும் உங்களுக்கு மோஸ்ட்லி நான்ஸு. ஸோ எந்த ஷேப் வேணால் இருக்கலாம். ரொம்ப தின்னாகவும் தேய்க்க வேணாம், ரொம்ப திக்காகவும் தேய்க்க வேணாம், மீடியமாக தேய்ங்க. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த திக்னஸ் இருந்தால் கூட போதும் உங்களுக்கு. இந்த மாதிரி எல்லா டவையும் நம்ம வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா டவ்வும் ரோல் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வந்து நல்லா ஃப்ளாட் டவாக எடுத்துக்கோங்க. நல்லா வந்து வார்ம் ஆனோன்னா நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்க டவ்வை வந்து அதில் வந்து போடுங்க. மேலே வந்து லைட்டாக பபுள்ஸ் வரும், அப்போ வந்து திருப்பி போடுங்க. நீங்கள் வந்து குக் பண்ணும்போது ஆயிலெலாம் ஆட் பண்ணாதீங்க. 2 சைடும் நல்லா வந்து திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க. மேலே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டார்க் ஸ்பாட்ஸ் வருது இல்லையா, இதுதான் வந்து நானோட வந்து கரெக்ட். இது இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் எடுத்தவொடனே அது சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் பட்டரை எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இல்லை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்து ட்ரை ஆகாது, இல்லாட்டி ட்ரை ஆகிடும் உங்களுக்கு. நான் ஸோ 2 சைடும் திருப்பி போட்டு பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லா நானே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் நான் பண்ணுறதுக்கு வந்து தந்தூரி அவன் இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. நார்மல் தோசை தவாவில் போட்டு எடுத்தாவே போதும். நீங்கள் கடையில் வாங்குறது இது நல்லா சாஃப்டாகவே இருக்கும் உங்களுக்கு. நான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அந்த டிஃப்ரென்ஸ். ஸோ எல்லா நான் நம்ம போட்டுட்டோம். இப்போ எல்லாத்துலேயுமே நம்ம வந்து பட்டரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு டவல் போட்டு கவர் பண்ணி வச்சுருவோம் நம்ம.
ஒவ்வொரு தடவையும் நான் போட்டுட்டு பட்டரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு டவலில் வந்து கவர் பண்ணி வச்சுருங்க. அப்போ ட்ரை ஆகாது உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா எல்லா நானும் போட்டாச்சு. நீங்களே பார்க்கலாம், அந்த திக்னஸ் பார்க்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே டியூன்ட் ஃபார் த நெக்ஸ்ட் ரெசிபி. அன்டில் தென், பை.